சோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளோட லெவல்ஸ் தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. டார்கெட் ஒன் டூ டார்கெட் ஒன் பர்ஃபெக்டான ட்ரேடிங். எப்பவும் போல மார்க்கெட் லெவல்ஸ் இன்னைக்கு மிஸ் பண்ணவே இல்லை. சோ எல்லாரும் நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். ட்ரேடிங் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம், நோ வரிஸ். ஓகே, சோ இந்த லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்டர்னல் லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பேசுறதுலாம் பொசிஷனலா மார்க்கெட் அடுத்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான். பொசிஷனலா மார்க்கெட் மூவ் ஆகும் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ரிமைண்ட் பண்ணணும். நம்ம நாலஞ்சு வீடியோக்குள்ள நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ரிலீஃப் பிராண்டியோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 15,432 இருந்து 15,882 வரைக்கும் அப்படிங்கறத ஒரு நாலஞ்சு வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரிலீஃப் ராலியோடைய ரேஞ்ச். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல பீர் மார்க்கெட் இருந்தது. பீர் மார்க்கெட் இருந்து அடுத்து ரிலீஃப் ராலி போகும் பொழுது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ரிலீஃப் ராலிங்கிறது 432 மேல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 850 அது ரிலீஃப் ராலி முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் அதோட ரிலீஃப் ராலியை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்ப கேள்வி. ரிலீஃப் ராலி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அடுத்தது ரெண்டு சாய்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஒன்னு கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ள என்டர் ஆகுறது, இன்னொன்னு பியர் ரேஞ்சிலே தொடர்ந்து கண்ட்ரோல் கண்டினியூ பண்ணுது. அப்ப மார்க்கெட் புல் மார்க்கெட் ஆகாதா இல்ல புல் ரன் போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 16,000 அதாவது 16,380 மேல தான் பாசிபிள். 16,380 மேல தான் மார்க்கெட் புல் மார்க்கெட்டா மாறும். புல் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நடக்கிற வரைக்கும் மார்க்கெட் புல் மார்க்கெட்டா இருக்காது. சோ கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இந்த 15,938 ஆரம்பிக்கும். 15,938 ஆரம்பிச்சு 16,380 வரைக்குமே கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் புல் மார்க்கெட்டா மாறும். கன்சாலிடேஷன் ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அப்ப கன்சாலிடேஷன் ரேஞ்ச் தாண்டி 16,380 மேல போனா தான் மார்க்கெட் புல் மார்க்கெட்டா மாறும். சரி, இப்போ என்ன நடக்கும்? பியர் மார்க்கெட் கிட்ட கண்டிஷன். பியர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பியர் மார்க்கெட்டோட எஜ் ரிலீஃப் ராலியோட எஜ் ரெண்டு ஒண்ணுதான், அதாவது 15,880. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்க்கெட் இன்னையோட ரிலீஃப் ராலி கம்ப்ளீட் பண்ணுது. நம்ம காலையிலே பேசியிருந்தோம், இன்னைக்கு க்ளோஸ் 15,862 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பியர் ரன் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு. இப்போ மார்க்கெட் தான் அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய ஓப்பனிங் ரொம்ப க்ரூஷியல். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது மார்க்கெட் ஓப்பனிங்கும் 15,862 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பியர் ரன் தான் கன்டினியூ பண்ணும். மார்க்கெட் மறுபடியும் பியர் ரன் தான் கன்டினியூ பண்ணும். அப்படி பியர் ரன் கன்டினியூ பண்ணுச்சுன்னா இமீடியட் அதோடைய பாட்டம் அவுட் அப்படிங்கிறது ரிலீஃப் ராலியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது 15,432. இடையில ஹர்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,580 கடையில் ஒரு ஹர்டிலா இருக்கு கீழே மார்க்கெட் இறங்கும் பொழுது. ஸோ மார்க்கெட்டுடைய பியர் ரன் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை கன்சல்டேஷன் என் கூட என்ட்ரு ஆகுமா அப்படிங்கிறது நாளைக்கு ஓப்பனிங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 15,862 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுனாவே மார்க்கெட் மறுபடியும் பியர் ரன் எடுக்கும். அப்படி பியர் ரன் எடுத்ததுன்னா அதோட இமீடியட் டார்கெட் அப்படிங்கிறது 15,432 இருக்கும், அதாவது இந்த ரிலீஃப் ராலியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இடையில ஹர்டில் அப்படிங்கிறது 15,580. இதை விட ரிலீஃப் ரேஞ்சோட தாண்டி 15,362 கீழே மார்க்கெட் போயிருச்சுன்னா மார்க்கெட் வந்து மல்டி லெக் பியர் போகும், அதாவது மிகப்பெரிய ஒரு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். மிகப்பெரிய ஃபாலை எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் 14,200 அல்லது 13,800 வரைக்கும் கூட இருக்கலாம். அது ரெண்டாவது விஷயம், நம்ம அதை பார்க்கலாம். 15,362 கீழே நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போதைக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங் வந்து 15,862 கீழே இருந்துச்சுன்னா எகைன் பியர் ஸ்டார்ட் ஆயிரும். கன்சாலிடேஷனுக்கு மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுது 15,932 மேலே ஓப்பன் ஆகும் கன்சாலிடேஷன் ரேஞ்ச். அப்போ இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்கு ஓப்பன் ஆகுதா இல்லை பியர் ஸ்டார்ட் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் காசு. ஸோ திரும்பவும் சொல்லக்கூடிய அட்வைசஸ் இருந்தால் இது புல் மார்க்கெட் கிடையாது, அதனால ஓவர் நைட்டில் கால் பொசிஷன்ஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. புட் பொசிஷன்ஸ் போனாலும் ஹெஜ்ஜோட போங்க. புட் பொசிஷன்ஸ் போனாலும் ஹெஜ்ஜோட போங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு எடுக்க வேணா ஃப்ரீ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்டர்னல் லெவல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்டர்னல் லெவல்ஸ் 100% அக்யூரசியில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் அது எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்மளோட இன்டர்னல் லெவல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஓவரால் மார்க்கெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு மறுபடியும் காலையில் குரூப் இன்டர்வியூ லெவல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன், நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், மீட் யூ டுமாரோ. தேங்க்யூ.